எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஒரு ஃபேப்ரிக் வந்து அது ஊற வச்சு அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் அண்டு ஸ்டார்ச் அது எல்லாமே எப்படி ரிமூவ் பண்ணதுன்ற பாயில் வாட்டர் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா மெயின் பேஸ் கடுக்கா பவுடர் மைரோபலான் ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஃபேப்ரிக் தான் இது, ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஆகி நம்மளுக்கு காய வச்சு நீட்டாக கொண்டு வந்திருக்கேன் பிரிண்டிங்க்காக. இப்போ வந்து இந்த இதில் வந்து பிரிண்டிங் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த பிரிண்டிங்கில் வந்து மூணு விதமான சொல்யூஷன் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பட்டிக்காரம், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த பட்டிக்காரம் உங்களுக்கு தெரியும். இதில் தயார் பண்ண ஒரு சொல்யூஷனு அதான் இது. இது ரெண்டாவது சொல்யூஷன் வந்து பனை வெல்லமும் அப்புறம் இரும்புத்தூள், இந்த ரெண்டுமே அதுக்கேற்ற வாட்டர் எடுத்து ஒரு பானையில் ஊற வச்சு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கணக்கு எல்லாமே இந்த சொல்யூஷனோட கணக்கு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் விவரமாக உங்களுக்கு போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கேன். பனை வெல்லம், இரும்புத்தூள், அதுக்கப்புறமா தண்ணி, இது போட்டு நல்லா ஒரு மாதம் ஊற வச்சோம்னா அதில் வந்து அருமையான ஒரு சொல்யூஷன் வரும், இரும்பு சொல்யூஷன். அந்த இரும்பு சொல்யூஷனும் இந்த கடுக்கா துணி மேலே பட்ட உடனே அருமையான ஒரு பிளாக் கலர் வரும் அந்த பிரிண்டிங் பண்ண பிறகு, அது அந்த பிளாக்கு. அதுக்கப்புறமா இது மூணாவது சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கருப்பு சம்மந்தப்பட்ட சொல்யூஷனு, ரெண்டாவது வந்து பட்டிக்கார சொல்யூஷனு. இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கார சொல்யூஷன் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு கருப்பு சொல்யூஷன் கம்மியாக எடுத்திங்கன்னா அது ஒரு சொல்யூஷன் வரும், அது மூணாவது கலர். இந்த மூணு கலரில் பிரிண்டிங் வந்து நான் இப்போது காமிக்க போகிறேன். நாலாவதாக வந்து நான் ஒரு கலர் பண்ண போகிறேன், அது வந்து இண்டிகோ ப்ளூ பண்ண போகிறேன், அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது இந்த எலிஃபெண்ட் பிளாக் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நாலு பிளாக்ஸு, நாலு கலர்ஸு நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த எலிஃபெண்ட் பிளாக்கு நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த எலிஃபெண்ட் பிளாக் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த பெட்டு மாதிரி ஒரு செட்டப் போட்டுக்கிட்டு இந்த பிரிண்டிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு கிளாத்தை வந்து பின்னால் நாலா பக்கம் லாக் பண்ணி வச்சிடணும். பிரிண்டிங் பண்ணும்போது அது பிரிண்டிங் பண்ண அந்த பிளாக் கூட வராமல் அதை லாக் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஜூட் மெட்டீரியல், நம்ம கலர் வந்து இந்த குள்ளே இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜூட் கிளாத் வந்து நம்ம கீழே வச்சுக்கணும். இந்த வலை வந்து ஜாஸ்தி கலர் வந்து மேலே வராமல் இருக்கிறதுக்காக இந்த வலை போட்டுக்கணும். இதுக்கு மேலே துணி கூட போட வேண்டிய ஒரு இது வரும். அப்போது எப்போன்னா அது நைஸ் டிசைன் போடுறதுக்காக. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கலர் போடுவேன், இந்த பிளாக் யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம வந்து அந்த துணி தேவையில்லை. இது இப்போ பிரிண்டிங் பண்ணுறோம் இந்த கலர். இப்போ வந்து நான் வந்து டபுள் இது மிக்ஸ் பண்ணது சொன்னேன் இல்லையா, கசிம்ன்ற பிளாக் சொல்யூஷனும் 25%, அதே மாதிரி ஆலம் பட்டிகாரம் பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டுக்கு எல்லாமே மூலம் வந்து கம்மு வந்து இந்த பிரிண்டிங்காக பிரிண்டிங் பண்ணுறதுக்காக இந்த கம்மு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த கம்மு பார்த்திங்கன்னா அரபிக் கம்முன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் வந்து கருவேலம் பட்டி பிசினின்னு சொல்லுவாங்க, இந்த பிசினி கோந்துன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயின் இந்த கம்மு. இந்த கம்மு தான் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு அந்த சொல்யூஷனை கலந்து நாங்கள் பிரிண்டிங் பண்ணுறோம். இதுதான் மெயின் இந்த 100% நேச்சுரலான ஒரு கம். இப்போ அந்த ரெண்டு சொல்யூஷன் கலந்த ஒரு மூணாவது சொல்யூஷன் இது, இதுதான் நான் இப்போ இதில் போட போகிறேன். பாருங்கள், இந்த மேலே இருக்காம கலர் வந்து கீழே இருக்கணும். எப்பவுமே நம்ம பிரிண்டிங் பண்ணுற முன்னாடி இந்த கலர் வந்து மேலே இருந்தது, மேலே ஊற்றிக்கிட்டோம். இப்போ வந்து அந்த கலர் எல்லாமே அந்த கோணி அடியில் போயிடுச்சு. அப்போ எவ்வளோ தேவையோ நம்மளுக்கு பிளாக் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து ஃபுல்லாக இப்படி பரவிக்கிட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த பிளாக் எடுத்திருக்கேன். இந்த பிளாக் ஃபுல்லாகவே இந்த கலர் ஃபுல்லாக பரவல் மாதிரி
நம்ம தள்ளிக்கணும். அப்போ தான் இந்த இம்ப்ரெஷன் வந்து ஃபுல்லாக இதில் வரும். இப்போ இதை கரெக்டாக சென்டராக பார்த்துக்கிட்டு நம்ம இதில் வைக்க போகிறோம். அவ்வளோதான், ஒரு வாட்டி வச்சுட்டா அதுக்கப்புறமா நவுத்தக்கூடாது, அப்படியே போடிக்கணும். இந்த ஃபேப்ரிக் வந்து இந்த கடுக்கா பவுடர் இருக்கிறதுனால இந்த சொல்யூஷன் வந்து நல்லா பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கிட்டு அப்படியே இம்ப்ரெஷன் வந்து பண்ணுறது. இது வந்து கத்து பிளாக், இது அவுட்டர் பிளாக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ அங்கங்கே லைட்டாக இருக்கு இல்லையா, அதனால் இன்னொரு வாட்டி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி அதே மெஷர்மெண்ட்டில் வச்சு கரெக்டாக பொசிஷனில் வச்சோம்னா லைட்டாக டச் பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் இருக்குது, அதனால் லைட்டாக டச் பண்ணாவே ஃபுல்லாக க்ளீனாக வந்துடும். க்ளீனாக வந்திருக்கா? ரைட், ஃபஸ்ட் கலர் நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் எடுக்க போகிறேன், அது பார்க்கலாமா? இப்போது ரெண்டாவது கலர் பிளாக் எடுத்திருக்கேன். அந்த கசிம் சொல்யூஷன் சொன்னேன் இல்லையா, பனை வெள்ளம் அப்புறம் இரும்புத்தூள் கருவேலம் பெட்டி பீஸ்னு இந்த மூணு கலந்த சொல்யூஷனு, அது பிளாக். இதை அவுட்லைன் நான் இப்போ போட போகிறேன். இந்த பிளாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது நைஸ் டிசைன் இருக்கிறதுனால இது வந்து இந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோனி போடணும், அதுக்கப்புறமா வலை போடணும், அதுக்கப்புறமா மல் கிளாத் போடணும். இது மூணு போட்டதுனால இந்த கோனி வந்து அந்த சொல்யூஷன் இருக்கிறதுக்காக, அந்த சொல்யூஷன் வந்து ஜாஸ்தி வராமல் இருக்கிறதா காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப கம்மியாக வர்றதுக்காக இந்த மல் துணி மேலே யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த பிளாக் சொல்யூஷன் நான் இதில் ஊற்ற போகிறேன். இதுதான் பிளாக் சொல்யூஷன், இந்த பிளாக் சொல்யூஷன் இதில் ஊற்ற போகிறேன். இந்த கசிம் தண்ணின்னு சொல்லுவாங்க, இது கூட குழந்தைங்களுக்கு மருந்தாக கொடுத்துருந்தாங்க அந்த காலத்தில். இந்த கசிம் தண்ணி, இது எல்லாமே இப்போ நான் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ். இது இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே ஃபேப்ரிக் வந்து ஒட்டியிருக்க போகுது, அது வந்து நம்மளுக்கு ஒரு கவச்சமாக தயாராக போகுது. இந்த மாதிரி தான் நாங்கள் சுடிதார்ஸு சாரீஸ் எல்லாமே தயார் பண்ணுறோம். ஆனால் அந்த ஃபுல் தயாரி வந்து நாங்கள் இப்போத்துக்கு அதை ரெடி பண்ணலை. சின்னதாக ஒரு டெமோ வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் அந்த பெரிய ப்ரொடக்ஷனோட அந்த வீடியோ கூட ஃபியூச்சரில் வரலாம், அது கூட காமிப்பேன். இப்போ இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சின்னதாக தயார் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கசிம் தண்ணி வந்து இதில் ஊற்றினேன். பாருங்கள், ஃபுல்லாக கீழே இருக்குது. இந்த மேலே துணி வந்து நைஸாக இருக்குது, அதை பக்கத்தில் வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோட்டாவில் ஃபுல்லாக கலர் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பரவிக்கணும், ஃபுல்லாக இந்த கலர் வந்து ஃபுல்லாக பரவிக்கணும். கலர் வெளியில் வரக்கூடாது, உள்ளேயே இருக்கணும். அதனால் ஃபுல்லாக கலர் வந்து இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வெளியில் வராமல் இதை நம்ம செட்டேட் பண்ணிக்கணும். பாருங்கள், ஃபுல்லாக கலர் உள்ளேயே அடங்கியிருக்கு. இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த மல் துணி வந்து நம்ம இப்போ போட்டோம்னா இந்த நைஸ் டிசைன் வந்து நம்மளுக்கு நீட்டாக வரும். கலர் வந்து ஜாஸ்தி மேலே மிதங்காது, அதுக்கப்புறம் பிளாக் கூட ஜாஸ்தி வந்து வராது. இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறோம், இந்த சொல்யூஷன் வந்து இந்த கிளாத் போட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ட்ரே நீட் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ நான் வந்து இந்த நைஸ் டிசைன் எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக அந்த பிளாக்கு தேவையான கலர் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இதில் மேலே இல்லை. இந்த பிளாக் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போது இந்த பேக்ரவுண்ட் வந்து இந்த தேர்ட் சொல்யூஷன் போட்டேன். இப்போ செகண்ட் கலர் வந்து நான் இப்போ பிளாக் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கசிமுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த இன்னரில் நம்ம இது உட்கார வைக்கணும். அவ்வளோ
பிளாக் பிரிண்டிங்கே இது வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் கரெக்டாக உட்கார வைக்கிறது தான் இந்த பிளாக் பிரிண்டிங். அது கரெக்டாக உட்காந்துச்சுன்னா டிசைன் வந்து அழகாக நம்மளுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடுக்கா மெட்டீரியல் வந்து இந்த கருப்பு வந்து அதான் கசின் தண்ணி வந்து இது மேலே பட்ட பிறகு இது பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு கருப்பாக தெரியாது. அந்த கடுக்கா துணியை வந்து அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலரை வந்து வெளியில் கொண்டு வரும். அது எப்படி வருது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜெட் பிளாக்காக இது தயாராகிடும். இதுதான் இது நேச்சுரல் கலரோட பியூட்டி. இதுதான் போடும்போது அந்த இம்ப்ரெஷன் வராது. அந்த ஃபேப்ரிக் கூட போய் அதில் இன்வால்வ் ஆகிய பிறகு தான் அந்த கலர் வந்து வெளியில் வரும். அதனால் கலர் வந்து போகாது. ஏன்னா இந்த கடுக்கா வந்து அப்படியே பிடிச்சிருக்கிறதுனால கம்மு மீதி சொல்யூஷன் நம்ம அதை போட்ட பிறகு அதோடு அதை சேர்ந்து பிடிச்சிக்கும். அதனால் கலர் கேரண்டி. இப்போ ரெண்டாவது கலர் போட்டோம், மூணாவது போட போகிறோம், பார்க்கலாம். இப்போ மூணாவது சொல்யூஷன் நான் எடுத்து பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கே அழகாக வந்திருக்கு இல்லையா. இது மூணாவது சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த கருவேலம் பட்டி பிசினியும் ப்ளஸ்ஸு பட்டிக்காரம், இந்த ரெண்டு ப்ராடக்ட்டு பட்டிக்காரமும் நல்லா தூள் பண்ணி பவுடராக்கி அதுக்கப்புறமா இந்த கருவேலம் பட்டி பிசினி இதுவும் சேர்த்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விவரமாக தெரியும். அந்தோட சொல்யூஷன் தான் இது. இதை நான் இப்போ மூணாவது கலராக யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருவேலம்பட்டி பிசினி கம்மு. அந்த கம்முக்காக இருந்ததுனால தான் நமக்கு வந்து பிரிண்டிங் வந்து அழகாக பண்ண முடியும். இதில் ஒரு அருமையான ப்ராடக்ட் வந்து இந்த அலம் தான். இந்த வந்து பட்டிக்காரம். இந்த பட்டிக்காரம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பட்டிக்காரம் தான் நம்ம பிரிண்டிங் பண்ணும்போது அதோட கலரை வந்து எடுத்து காமிக்கிறது வேலை பண்ணுறது வந்து பட்டிக்காரம் தான். இந்த பட்டிக்காரம் வந்து நிறைய பேர் அது ஒரு புனிதமான ஒரு பொருளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசப்படியாக ஒரு ஜிஸ்டிக்கு எதுக்காகன்னா வெரி வெரி பவர்ஃபுல். அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத அப்படியே காமிக்கும், உண்மையாக இருக்கும். ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நான் இதில் கம்மில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்டிக்காரத்தை நான் இந்த பேஸ்ட்டில் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக்கில் போடும்போது நம்ம நெக்ஸ்ட்டு அந்த பாயிலிங் கலர் வந்து அது எடுத்து காமிக்கும். அதோட வேலை அதை கலர் வந்து எடுத்து காமிக்கிறது. இவ்வளோ ஒரு பியூட்டியான ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும். இப்போ அந்த பட்டிக்காரம் ப்ளஸ் கம்மு இந்த ரெண்டும் சேர்த்து நான் இந்த ட்ரேயில் இந்த ரெண்டு லேயரில் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நான் தேர்ந்தெடுக்கிற அந்த பிளாக் டிசைன் வந்து கொஞ்சம் திக்கு டிசைன். இது திக்கு டிசைன் இருக்கிறதுனால அந்த துணி போட்டால் கலர் மேலே வந்து வராது. அதனால் இப்போ வெறும் அந்த கன்னி லேயரும் ப்ளஸ் கோட்டா கிளாத் இந்த ரெண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். இது வந்து மூணாவது கலரு. நல்லா பரவிக்கணும். இந்த ட்ரேயில் வந்து கலர் வந்து சுத்தமாக நீட்டாக இருந்தால் தான் பிரிண்டிங் சரியாக வரும். இங்கே வந்து நீட்டாக இல்லைன்னா பிரிண்டிங் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் ஆகிடும். அதனால் நீட்டாக ட்ரே வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ இந்த பிளாக் பண்ண போகிறேன். இந்த கலர்ஃபுல்லாக அதில் ஒட்டுற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். விட்டுருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த இன்னர் வந்து கரெக்டாக நம்ம பார்த்து போடணும். அதுதான் ஜாயின்ஸ் தான் இதில் மெயின். கரெக்டாக அந்த பொசிஷன் வந்து உட்கார வைக்கிறதா பிரிண்டிங். பிரிண்டிங் வந்து நம்ம அடிக்கிறதோ அதான் பிரிண்டிங் இல்லை. அது கரெக்டாக அந்த பிளாக்கை வந்து அந்த பொசிஷனில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் நம்ம சும்மா ப்ரெஷர் கொடுக்காம கூட அடித்தா கூட அந்த டிசைன் வந்து கரெக்டாக அங்கே போய் உட்கார்ந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இப்போ நான் மூணாவது கலரு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆலம் பட்டிக்காரமோட பேஸ்ட். இப்போது இந்த பிரிண்டிங் முடிச்சிட்ட பிறகு இதை காய வச்சு நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணி காய வச்சு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி அதில் இருக்கிற அந்த கருவேலப்பட்டி பிசினி கம் இருக்கு இல்லையா அந்த கம்மை எடுக்கணும். அந்த கம்மை எடுத்த உடனே நம்மளுக்கு அந்த பிரிண்டிங் பண்ண ஃபேப்ரிக் வரும். மூணாவது வீடியோவில் இப்போ நம்ம இந்த பிரிண்டிங் பண்ணது
பாயில் பண்ணுற போகிறோம். அந்த பாயிலிங் வந்து லீஃப் ஆகட்டும் சரி, ஃப்ளவர் ஆகட்டும் சரி, அது வந்து ஸ்டெம் ஆகட்டும் சரி, அது நம்ம எதை தேர்ந்தெடுத்துருக்கோமோ அதை பாயில் பண்ணி இதை அவுட்டர் சொல்யூஷன் வந்து நம்ம எடுத்து பண்ண போகிறோம். அந்த பாயிலிங் பண்ணும்போது இந்த ஆலம் பேஸ்ட் வந்து கலர் சேஞ்சிங் ஃபார்முலா, இந்த ஃபேப்ரிக் கலர் சேஞ்சிங் ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து இண்டிகோ ப்ளூ, நாலாவது பிளாக் இருக்கு இல்லையா, அந்த நாலாவது பிளாக் இண்டிகோ ப்ளூ வந்து நான் பிரிண்டிங் பண்ண போகிறேன். அழகாக வந்திருக்கா. இந்த ஒர்க்கு எல்லாருக்குமே ரீச் ஆகணும். இது எல்லாருமே இந்த ஒர்க்கு வந்து தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வந்து நாங்கள் கலரிங் பண்ணுறதுக்கு சொல்லித்தரோம், இந்த மாதிரி பிரிண்டிங் பண்ணுறதுக்கு சொல்லித்தரோம். நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும், எங்கள் கஸ்டமர்ஸ் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ரிலேஷன்ஸ் சரி, எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. இந்த ஒர்க்கு பற்றி, இந்த ஒர்க்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உங்கள் மூலமாக தான் அதை ஷேர் பண்ணணும். அதனால் நீங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மூணாவது வீடியோவில் நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற போகிறோமோ அதை பாயிலிங் பண்ணுறது, அப்புறமா இண்டிகோ ப்ளூவோட கலர் வந்து பிரிண்டிங் பண்ணுறது பார்க்கலாம். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.